வணக்கம்ண்ணா. வணக்கம் கண்ணா. உங்களோட பேர்? நம்ம பண்ண எங்கே அமைஞ்சிருக்கு? என் பேர் லக்ஷ்மண் குமாருங்க. நான் ஐடி ஃபீல்டில் ஒர்க் பண்ணிகிட்ருந்தேன். இப்போ வந்து இங்கே நாமக்கல்ல வந்து பொட்டணம்ங்கிற கிராமத்துலேருந்து இருக்க கூடியிருக்கேன். சரிங்கண்ணா, உங்ககிட்ட வந்து மினி வீடு இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி, அது என்ன கம்பெனி, எப்படி தான் அது வேலை செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிவ்யூ மாதிரி போடலாம். நிறைய ஃபார்மர்ஸ்க்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்போ நாங்கள் இங்கே வந்திருக்கோம். நீங்கள் வச்சுருக்க அந்த வீடு வந்து என்ன கம்பெனிங்க? இது வந்து பார்த்தீங்கன்னா வளர்ப்புறை ஏஜென்சிஸில் வாங்கினதுங்க, கிஷான் கிராஃப்ட்னு சொல்லிட்டுங்க. இது வந்து 5.5 HP மோட்டருங்க. ஓ, 5.5 HP மோட்டர் வந்து? ஆமாம், ஆமாங்க. சரிங்கண்ணா, இப்போ வந்து இது பெட்ரோல் இன்ஜின்னா இல்லை எப்படிங்கண்ணா? இது வந்து பெட்ரோல் தாங்க, பெட்ரோல் 4-stroke இன்ஜினுங்க. சரிங்கண்ணா, இந்த மினி வீடு நீங்கள் என்ன பர்பஸ்க்காக வாங்கினீங்க? இது வந்து நாங்கள் கத்திரிக்காடு போட்டிருக்கோங்க, வெண்டைக்காய், தக்காளி, புடலங்காய், பீக்கங்காய் எல்லாமே போட்டிருக்கோங்க எங்களுக்கு காட்டில். இது வந்து அந்த கரையெல்லாம் நாங்கள் இதிலே ஓட்டிக்குவோங்க. களை வெட்டுறதுக்கு ஆள் விட்டு, களை வெட்டுறதுக்கு பதிலாக இதிலே நாங்கள் களை வெட்டி, ரெண்டு ஆள் பிடிக்கிற கூலி வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை மணி நேரத்தில் அந்த வேலையே முடிஞ்சிருவோங்க. இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நாங்கள் உழவு ஓட்டிக்குவோம், ஃபுல்லாக சோளம் விதைச்சிக்குவோம், எல்லாமே இதிலே பண்ணிக்குவோங்க நாங்கள். இப்போ களை வெட்டுறதுலேருந்து உழவு ஓட்டுறது, கரை போடுறதுலேருந்து எல்லாமே டோட்டல் இது இதிலே தாங்க எல்லாமே. சரிங்கண்ணா, இப்போது மற்றது கம்பேர் பண்ணும் பொழுது, அதாவது நம்ம டிராக்டரை வச்சு நம்ம ஒரு உழவு ஓட்டுறதுக்கும் இதில் நம்ம வந்து ஒரு உழவு ஓட்டுறோம், ஒரு வயல் ஒரு ஏக்கர் இருக்குது அப்படி ஓட்டுறோம்னா இதில் வந்து எவ்வளோ நேரம் ஆகுது? இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கரா வந்து மேக்ஸிமம் ஒரு மணி நேரத்தில் ஓட்டி முடிச்சிடலாங்க. ஒரு மணி நேரத்துக்கு இது வந்து பார்த்திங்கன்னா 1 liter பெட்ரோல் தாங்க. 1 liter பெட்ரோலே 1 hour ஓட்டிக்கலாம். சரிங்கண்ணா, இது வந்து 3 liter டேங்க்குங்க. டேங்க் வந்து 3 liter பிடிக்குங்க. நம்ம எவ்வளோ நேரம் ஓட்டினாலும் அது ஒன்றும் ஆகாதுங்க. மேக்ஸிமம் ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் கூட இதில் ஓட்டிடுவோங்க. சரிங்கண்ணா. சரிங்கண்ணா, இப்போ வந்து நம்ம அதிக நேரம் ஓடும் பொழுது இதில் ஏதாவது ஹீட்டிங் இஷ்யூ அது மாதிரி ஏதாவது வந்துருக்கு? இல்லை, அந்த மாதிரி எதுவும் வரதில்லைங்க. அது மாதிரி எதுவும் வரதில்ல, அது பாட்டுக்கு அது ஓடிட்டே இருக்கும். சரிங்கண்ணா, இப்போ வந்து இது வந்து ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பெரிய வண்டி விட்டு ஓட்டுறதை விட இந்த இதில் வந்து மண் வந்து நல்லா மேலே பொத பொத பொலன்னு வருதுங்க. இதில் இன்னும் கொஞ்சம் ஆழம், இன்னும் கொஞ்சம் ஆழம் வருது, நல்லா மேலே பொல பொலன்னு வந்துடுது. சரிங்கண்ணா, இப்போ வந்து இந்த வண்டி நீங்கள் ஓட்டுறீங்கல்ல? ஆமாம். இப்போ நீங்கள் ஒரு ஆள் ஓட்டிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு வந்து எப்படி இருக்குது? அதாவது கொஞ்சம் ஈஸியாக ஓட்டுற மாதிரி இருக்குங்களா, இல்லை எப்படி அந்த ஃபீல் இருக்குது? இல்லை, ரொம்ப ஈஸியாக தான் இருக்குங்கண்ணா. நிறைய பேர் இது வந்து பார்த்தீங்கன்னா மேலே வெயிட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு கூட மேலே வந்து அந்த மணல் மூட்டையை வச்சுக்கிறாங்க. நாங்கள் வந்து அந்த மணல் மூட்டை வைக்கிறது இல்லை. சில நேரத்தில் வந்து அவங்க ரொம்ப ஆழமாக இது பண்ணும்போது லைட்டாக ஷேக் ஆகுது. பட் ஆனால் வந்து நம்ம ஹேண்ட் கண்ட்ரோல் கரெக்டாக இருந்ததுன்னா அதிலே வந்து நம்ம வந்து ப்ராப்பராக ஓட்டிகிட்டு போய்க்கலாங்க. சரிங்கண்ணா, இதில் வெயிட் பத்தலை அப்படின்னு சொல்லிட்டு மணல் மூடி இல்லை, சில நேரத்தில் வந்து நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா உழவு ஓட்டுறதுக்கு முன்னாடி தண்ணி விட்டுட்டு 2 நாள் கழிச்சு தான் நாங்கள் ஓட்டுவோங்க. ஏன்னா அப்போ வந்து எங்களுக்கு இது வந்து பொல பொலன்னு வருங்க. நிறைய பேர் வந்து தண்ணி இல்லாத இடத்துல எல்லாம் வந்து அப்படியே அவங்க ஓட்டும் போது என்ன ஆகும்னா வெறும் மண்ணோடு இருக்கும்போது கொஞ்சம் லைட்டாக ஷேக் ஆகும், அதனால் மணல் மூட்டை வச்சு யூஸ் பண்ணிக்குவாங்க. ஓ, சரிங்கண்ணா. அதாவது கரெக்டான பதமாக இருந்துச்சுன்னா எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லைங்க. எங்களுக்கு வந்து இது ஓட்டும் போது ரொம்ப ஃப்ரீயாக நாங்கள் ஓட்டிக்கிறோம். நம்மகிட்ட வந்து ஒரு வீடு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அதுக்கேற்ற மாதிரி வந்து வெளாம் செய்வாங்க. அதாவது ஒரு செடிக்கு இன்னொரு செடிக்கு இடைவெளி வர்றது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒரு மாதிரி செய்வாங்க. அப்படி செய்யும் பொழுது இந்த மினி வீடை வச்சுருக்கீங்க, எவ்வளோ அகலம் இல்லை ஒரு செடிக்கு இன்னொரு செடிக்கு எவ்வளோ அகலம் விட்டுருந்தோம்னா நம்ம வந்து இந்த வண்டி உள்ளே விட்டு ஓட்டி? இது வந்து 3 அடி அகலம் இருக்குதுங்க. இதில் வந்து 4 wheel இருக்குதுங்க. நம்ம வந்து 2 wheel கூட கழட்டிக்கலாம். கழட்டிட்டு 2 அடி கேப் இருந்தாலும் நம்ம உள்ளே ஓட்டிக்கலாங்க. ஒரு 2 அடி கேப் இருந்தாலும் ஓட்டிக்கலாம். ஆமாம், ஒரு 2 அடி 3 அடி. ஆமாம். சரிங்கண்ணா, அடுத்ததாக இதில் வந்து என்னென்ன அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்கண்ணா? இதில் வந்து பார்த்திங்கன்னா ஹை ஸ்பீடு இருக்குதுங்க. நம்ம வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்ம ரிவர்ஸ் கொண்டு போய்க்கலாம். உள்ளே போய் நடுவில் மாட்டும் போது ரிவர்ஸ் வந்துக்கலாம். நம்ம ஸ்பீடு வந்து நம்ம வேணுங்கிற அளவுக்கு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்டிக்கலாங்க. ஸ்லோவாக போகணுன்னா 1st gear ஓட்டிக்கலாங்க. இன்னும் கொஞ்சம் ஸ்பீடாக போனால் 2nd gear போட்டு நம்ம அடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாங்க. எவ்வளோ போனாலுமே அது பாட்டுக்கு ஒன்றும் எந்த ஒரு இதுவுமே ஆகிறது இல்லைங்க. சரிங்கண்ணா. சரிங்கண்ணா, இப்போ இந்த மினி வீடில் என்னென்ன மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க? இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே வேணால் எடுத்துகிட்டு போகலாங்க. ரோட்டில் கூட ஓட்டிகிட்டு போய்க்கலாம். அது டயர் கழட்டி இந்த இது 4 இதையும் கழட்டிட்டு 2 டயர் போட்டுக்கலாங்க. டயரை போட்டுட்டு நம்ம எந்த இடத்துக்கு கொண்டு போகிறோமோ அங்கே கொண்டு போயிட்டு டயரை கழட்டிட்டு இந்த வீலை செட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஓட்டிக்கலாம். அதுக்கு வந்து ஸ்டாண்ட் கொடுத்துருக்காங்க முன்னாடி. அந்த ஸ்டாண்டை வந்து நம்ம எந்த அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கிட்டு நம்ம ஓட்டும் போது இது பண்ணிக்கலாங்க. இந்த ஸ்டாண்டு முன்னாடி கொண்டு வந்துக்கலாங்க. முன்னே பார்த்தீங்கன்னா இது ஸ்டாண்டை நிற்க வச்சுட்டுங்க. அதை சைடு 2 சைடும் கழட்டிட்டு டயர் மாட்டிக்கலாங்க. டயரை கழட்டிட்டு இதை உள்ள வீலை மாட்டிக்கலாங்க. மாட்டிட்டு எடுத்து விட்டுக்கலாம். ஆமாம், மறுபடியும் எடுத்து விட்டுலாங்க வண்டி ஓட்டும் போது. இது வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான சோக்குங்க. சரிங்கண்ணா, இப்போ இந்த வீடு வந்து ஆட்டோ ஸ்டார்ட், ஏதாவது செல்ஃப் ஸ்டார்ட்டாங்க இல்லை எப்படிங்கண்ணா? மேனுவலா? இது வந்து மேனுவல் ஸ்டார்ட்ரு தாங்க. இந்த இது மிஷின் ஸ்டார்ட்டர் கொடுத்துருக்காங்க. ஆமாம், இது வந்து மேனுவல் தான் இது ஸ்டார்ட்டர்.
சரிங்கண்ணா. இந்த இடத்துல வந்து பெட்ரோல், இது வந்து பெட்ரோல் டேங்குங்க. இது 3 லிட்டர் கெப்பாசிட்டி. ஆமாம், இது வந்து 3 லிட்டர் கெப்பாசிட்டிங்க. ஆயில் வந்து சேஞ்ச் பண்ணுறது வந்து ஆயில் வந்து இது உள்ளே இருக்குதுங்க. அது வந்து 3 லிட்டர் பிடிக்குங்க ஆயிலு. அந்த ஆயில் வந்து நம்ம வந்து ஒரு 20 மணி நேரம் 25 மணி நேரத்துக்கு அப்புறம் நம்ம மாற்றிக்கலாங்க. 25 மணி நேரம் ஓடுவோம் அது ஆயில். நம்ம வந்து மாற்றிடணும் கண்டிப்பாக. ஆமாம், கண்டிப்பாக மாற்றினோம்னா அந்த ஸ்பீடு வந்து நல்லா இருக்குங்க நம்மளுக்கு. அந்த பிக்கப்லாம் நல்லா பிக்கப் நல்லா இருக்கும். சரிங்கண்ணா, இந்த வண்டிக்கு வந்து ஆயில் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது என்ன மாதிரி ஆயில் ஊற்றுறீங்கண்ணா? இது வந்து பார்த்தீங்கன்னா 140 வந்து கீர் ஆயில் ஊற்றுறோங்க, 240 வந்து இன்ஜின் ஆயில் ஊற்றுறோங்க. ஓ, 240 2 லிட்டர் ஊற்றணுங்க அது. இது வந்து 1 லிட்டர் ஊற்றணுங்க. அதாவது கியருக்கு வந்து 1 லிட்டர். 1 லிட்டர். ஆமாம், இன்ஜினுக்கு வந்து 2 லிட்டர். 2 லிட்டர். சரிங்கண்ணா, இந்த லிவர் எதுக்குங்கண்ணா கொடுத்துருக்காங்க? இது வந்து நம்ம வந்து ஹேண்டு, இது வந்து நம்ம எந்த அளவுக்கு வேணால் நம்ம மேலே தூக்கிக்கலாம், கீழே இறக்கிக்கலாம். ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாற்றிக்கலாம். சரிங்கண்ணா, இது கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி காட்டுறீங்க? கண்டிப்பாக. மேலே தூக்கிக்கலாங்க, வேணுங்கிறப்ப கீழே இறக்கிக்கலாங்க. ஓ, சரி சரிங்கண்ணா. இப்போ அப்படி டைட் பண்ணிக்கணும். டைட் பண்ணிக்க வேண்டியது. ஆமாம், நம்மளுக்கு எந்த பொசிஷன் வேணுமோ அந்த பொசிஷன் வச்சு டைட் பண்ணிட்டோம்னா அது ஃப்ரீ ஆகிக்கும். சரிங்கண்ணா, இந்த இடத்துல வந்து கியர் வந்து எப்படி கொடுத்துருக்காங்கண்ணா? கியர் வந்து எப்படி போடணும்? கியர் வந்து எப்படி ஃப்ரண்ட்டில் எப்படின்னா செகண்ட் கியர் ஃபஸ்ட் கியர் அப்படின்னு சொல்லுவீங்க அதில்? இது வந்து பார்த்தீங்கன்னா இது ரிவர்ஸ்க்கு வந்து இப்படியே தான் வச்சு நம்ம ஆன் பண்ணிக்குவோங்க. ஃபஸ்ட்டு இது போகும்போது ஃபஸ்ட் கியர் போட்டுக்கலாங்க. இது வந்து ஸ்பீட் நம்ம வந்து எவ்வளோ தூரம் பண்ணணுமோ அவ்வளோ தூரம் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாங்க. இங்கே லோ டு ஹை கொடுத்துருக்காங்க. ஆமாம் ஆமாம் ஆமாங்க. சரிங்கண்ணா, இங்கே ஆன் ஆஃப் சுவிட்ச். ஆன் ஆஃப் சுவிட்ச். சரிங்கண்ணா, இதில் வந்து ஒரு சில வண்டியில் வந்து எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா, நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது சடனாக மூவ் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுக்கு மாதிரி ஏதாவது சுவிச் கொடுத்துருப்பாங்க. இதே சேர்த்து அழுத்தி பிடிச்சோம்னா தான் இது வந்து மூவ் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமாம், அந்த மாதிரி இதுலேயும் இருக்காங்கண்ணா. இது வந்து எப்போவுமே இது வந்து மேலே ஆனில் இருந்தால் தான் வண்டி மூவ் ஆகுங்க. இது விட்டு, ஆமாம், எல்லோ கலர். இது மேலே ப்ரெஸ் பண்ணோம்னா தான் இது மேலே வருங்க. இது விட்டுட்டோம்னா டப்புன்னு வண்டி வந்து அங்கேயே ஸ்டாப் ஆகிடும், ரன் ஆகிட்டு இருக்கும். மிஷின் வந்து ஓடிட்டே இருக்கும், வண்டி எங்கேயும் மூவ் ஆகாது, அப்படியே தான் நிற்குங்க. சரிங்கண்ணா. சரிங்கண்ணா, இந்த இடத்துல வந்து ஒரு இது மாதிரி ஸ்டாண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆமாம், டெப்த் அட்ஜஸ்ட். இது வந்து டெப்த் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்குங்க. நம்ம எவ்வளோ தூரம் வேணாலும் கொண்டு போகிறதா இருந்தாலும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை மேலே கொண்டு, மேலே கீழே ரெண்டு பக்கமும் ரிமூவ் பண்ணி எவ்வளோ தூரம் வேணால் ஹைட் கொண்டு போய்க்கலாங்க. இது வந்து நார்மலாக இதை வந்து அங்கேருந்து இங்கே கொண்டு வரதுக்குங்க. ஓட்டும் போது இது வந்து நம்ம எவ்வளோ தூரம் அட்ஜஸ்ட் பண்ணுறோமோ அவ்வளோ தூரம் அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஆமாம், எவ்வளோ ஹைட் வேணுமோ அந்த ஹைட் வச்சுக்கலாங்க. இது வந்து ஒன்றுங்க. இது வந்து கரை போடுறதுக்கும் இது யூஸ் ஆகுங்க. இதிலே வந்து நாங்கள் கரையும் போட்டுக்குவோங்க. இதை வந்து மாற்றி உள்ளே போட்டு கரையாக ஃபிட் பண்ணிக்கலாங்க. உழவும் ஓட்டிக்கலாம், கரையும் போட்டுக்கலாம், ஒரே டைம்ல ஆகும். போடும்போது நீங்கள் இந்த வீலை இந்த இதை வந்து மாட்டிக்குவோங்க. சரிங்கண்ணா, இந்த பல்லு இருக்கு இல்லைங்க? ஆமாங்க, கலப்பை பல்லு. ஆமாம், இதை எடுத்துட்டு வீல் போட்டுவீங்க கரை போடும்போது? ஆஹா, வீல் இப்படியே போட்டுக்கலாம், இதிலே போட்டுக்கலாம். சரிங்கண்ணா, இந்த மினி வீடர் கிஷன் கிராஃப்ட்ல வந்து மினி வீடர் வச்சிருக்கீங்க. ஆமாங்க, நிறைகளா நீங்க என்னென்ன பாக்குறீங்க? இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து பெரிய வண்டி விட்டு உழவு ஓட்டணும்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து 1 மணி நேரத்துக்கு வந்து 1000 ரூபாய் செலவாகுதுங்க. இது வந்து நம்மளுக்கு வந்து 1 மணி நேரத்துக்கு 100 ரூபா தான் செலவுங்க, பெட்ரோல் செலவு. இது வந்து நம்ம வந்து எவ்வளோ நேரம் வேணால் நம்ம இஷ்டத்துக்கு ஓட்டிக்கலாங்க. நம்மளோட காடு பார்த்தீங்கன்னா ஒரு 8 ஏக்கரா இருக்குதுங்க. இந்த 8 ஏக்கராவுமே நாங்கள் இதிலேயே உழவு ஓட்டிக்கிறதுங்க, இதிலேயே கரை போட்டுக்கிறதுங்க, எல்லாமே இதிலே தாங்க நாங்கள் பண்ணிக்கிறோம். ஓ, சரிங்கண்ணா. இதில் வந்து நீங்கள் சொல்கிறீங்கல்ல, இப்போ 1 மணி நேரத்தில் வந்து நம்ம டிராக்டரில் ஓட்டினோம்னா இவ்வளோ செலவாகுது, 1000 ரூபாய் செலவாகுது அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவே வந்து 1 மணி நேரத்துக்கு 100 ரூபா தான் செலவு தான் ஆகுது அப்படின்னு சொன்னீங்க. அந்த டிராக்டர் வந்து 1 மணி நேரத்தில் 1 ஏக்கர் ஓட்டுறாங்க அப்படின்னா இதுலேயும் அதே அளவுக்கு ஓட்டிடலாம். அதே அளவுக்கு ஓட்டிடலாங்க. அதே அளவுக்கு ஓட்டலாங்க. சரிங்கண்ணா. அந்த அதை விட நம்மளுக்கு ஸ்பீடாகவும் போகும் ஒன்று. ரெண்டாவது, ஏன்னா நம்ம வந்து கையில் அமுத்திட்டு தான் கொண்டு போகிறோம். மண் வந்து அந்த அதை விட நல்லா பொல 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 பொலன்னு வருதுங்க. டிராக்டரில் எடுக்கிறத விட இதில் வந்து மண் வந்து நல்லா ஃப்ரீயாக வெளியே வருதுங்க. இப்போ வந்து அது மட்டும் இல்லாமங்க, இதிலே வந்து நம்ம களை வெட்டுறதுங்க எல்லாமே. இப்போ ஆள் விட்டு களை வெட்டினோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளோட வந்து 2 ஏக்கரா கத்திரிக்காயும் வெண்டைக்காய் இதெல்லாம் போட்டிருக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆள் விட்டு களை வெட்டினோம்னா எங்கள் நம்மளுக்கு கூலி மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 ரூபா 4 ரூபா வந்துடுதுங்க. அதே இது வந்து 100 ரூபா பெட்ரோல்லே எங்களுக்கு வேலை முடிஞ்சிருதுங்க. நீங்களே வந்து நாங்களே இதில் வந்து எல்லாமே பண்ணிக்கிறோங்க.
சரிங்கண்ணா. உங்க இதில் வந்து ஆயில் மாத்திரம் சொல்லியிருந்தீங்க, 25 மணி நேரத்துக்கு ஒன்ஸ் வந்து மாத்திரம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அப்படி நீங்கள் மாற்றும் பொழுது 3 லிட்டர் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க, அது வந்து ஓவராலாக உங்களுக்கு எவ்வளோ வந்து செலவுகள் அது வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 700 ரூபா தான் செலவு வருங்க ஆயில் மாத்திரக்குங்க. எப்படி கம்பேர் பண்ணாலும் நம்ம பெரிய வண்டி விட்டுறதோட இது வந்து கொஞ்சம் நிறைய மிச்சமாக மிச்சமாகுங்க. சரிங்கண்ணா. இப்போ இந்த வண்டி இருக்கு இல்லைங்கண்ணா, இந்த வண்டியில் வந்து நம்ம ஒரு சில இடங்களில் வந்து இதை வச்சு நம்ம ஓட்ட முடியாது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஓட்ட முடியும், ஆனால் ஒரு சில பிரச்சனைகள்லாம் பஞ்சாயத்துக்கெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க, அது என்னென்ன? இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா பில்லு அதிகமாக இருந்ததுன்னா நம்மளால் வந்து ஃபுல்லாக ஓட்ட முடியாதுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா ஃபுல்லாக வண்டியில் வந்து ஃபுல்லாக சுற்றிக்குங்க. சுற்றும் போது என்ன ஆகுன்னா அதை நம்ம ரிமூவ் பண்ணி அதை வெளியே அந்த பில்லெல்லாம் வெளியே எடுத்து மறுபடியும் ஓட்டணும். அந்த டைம்லேயும் அப்புறம் ரெண்டாவது வந்து கத்திரிக்காடு அழிக்கிறோம் வெண்டங்காடு அழிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், அதுலேயும் இது போய் சுற்றிக்குங்க. அதனால் அந்த டைமில் மட்டும் ஒரு பெரிய வண்டி விட்டு அதை ஃபுல்லாக வள ஓட்டி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அந்த அதெல்லாம் இதானதுக்கப்புறம் மறுபடியும் அடுத்தது வந்து இந்த வண்டி வச்சு நம்ம ஃப்ரீயாக வள ஓட்டிக்கலாங்க. அதாவது ரொம்ப புல்லு ஓரளவுக்கு நல்லா முத்த விட்டுட்டு நம்ம இதில் ஓட்ட முடியாதுங்க. சரிங்கண்ணா. இப்போ ஜென்ரலாக இதை வந்து ஜென்ரலாக இதை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டோம். ஆமாங்க. இப்போ வந்து ஓரளவுக்கு அந்த ஃபீல்டில் போய் பார்க்கலாம். இது வந்து இப்போ வண்டி ஸ்டார்ட் பண்ண போகிறோங்க. இது வந்து ஆன் ஆஃப் ஸ்விட்சுங்க. வண்டி வந்து ஆன் பண்ணிட்டோங்க. ஆன்ங்கிற போது இந்த ஆஃப் கிட்ட வந்து தூக்கிடுங்க மேலே. ஆமாங்க. ஓகே. கீர் வந்து எப்படி இருக்குங்க? கீர் வந்து இப்போ ஜீரோலேயே தான் இருக்குங்க. இது வந்து சோக்குங்க. இதை வந்து இங்கே நகர்த்தி விட்டுட்டு வண்டி ஸ்டார்ட் பண்ணிட்டு சோக்கை மறுபடியும் உள்ளே விட்டுருவோம். இப்போ வந்து வண்டி ரிவர்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் எடுக்கிறாங்க. ரிவர்ஸ் எடுக்கும்போது கீர் வந்து ஜீரோவில் இருக்குது. ரெண்டு பக்கம் இருக்கிற அந்த கிளச் மாதிரி இருக்கிறது எல்லாத்தையும் வந்து ரெண்டையும் சேர்ந்து ஒரே டைமில் பிடிக்கிறாங்க. ரைட் சைட்லேயும் லெஃப்ட் சைட்லேயும் ரெண்டு கையிலையும் வந்து பிடிச்சிருக்காங்க. அப்படி இறுக்கி பிடிக்கும் பொழுது வண்டி வந்து ரிவர்ஸில் வந்து மூவ் ஆகுது. நீங்கள் பார்க்கும்போது தெளிவாக தெரியும். இப்போது அடுத்ததாக இப்போ நம்ம வந்து இந்த வயலுக்கு போகிறாங்க இல்லைங்க, இந்த வயல் தான் வந்து நம்ம ஓட்ட போகிறோம். என்ன பண்ணணும்? மேலே ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸ்பீடு வேணும்னா இதை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறோம். ஓ வந்து பாருங்க எவ்வளோ ஆழமாக போகிறீங்க. சரிங்கண்ணா. இப்போ இது எப்படி இருக்குங்கண்ணா, உங்களை ஒரு விவசாயி பாயிண்ட் ஆஃப் வியூல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதை ஓட்டின சாட்டிஸ்ஃபையாக இருக்கா எப்படின்னு? கண்டிப்பாக கண்டிப்பாக. இது பார்த்தீங்கன்னா மண் வந்து நம்ம வந்து ஒல ஓட்டி பெரிய வண்டி விட்டு ஓட்டினோம்னா இந்த அளவுக்கு மண் வந்து ஃப்ரீயாக வராதுங்க. இப்போ இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வண்டியில் ஓட்டினது பாருங்கள் எவ்வளோ ஆழம் பாருங்கள், எவ்வளோ ஆழம் போகுதுன்னு பாருங்கள். இங்கே பாருங்கள் மண் பார்த்தீங்கன்னா அப்படி பொல பொலன்னு ஃப்ரீயாக இருக்குது பாருங்கள். இவ்வளோ ஆழம் போகுதுங்க நம்ம வண்டியில் ஓட்டினோம்னா. சரிங்கண்ணா. இந்த வண்டி வந்து நீங்கள் என்ன ரேட்டுக்குங்கண்ணா வாங்கினீங்க? இது வந்து இப்போ நாங்கள் வாங்கி இது 2 வருஷம் ஆகுதுங்க. அப்போ வாங்கும்போது 46ங்க, இப்போ வந்து 48 சம்திங் வருதுங்க. 48 சம்திங் சொல்கிறாங்க. ஆமாங்க ஆமாங்க. சரிங்கண்ணா. நீங்கள் சொன்ன மாதிரி இந்த இடத்தெல்லாம் வந்து ஓட்டும் பொழுது நிறையா இடத்த வந்து அந்த குச்சிகள் இருக்கும்போது கொஞ்சம் தடுமாறுச்சு குச்சிகள் இருக்கும்போது, பட் அதையும் வந்து நொறுக்கிட்டு போயிருங்க. நொறுக்கிட்டு போகும், ஆனால் நம்ம வந்து இழுத்து விடணும். அதான் அதில் இருக்கிற சிக்கல். இல்லை அதே கொஞ்சம் சில இதெல்லாம் வந்து அதே இது பண்ணி விட்ருவோம். ஓ அதுலேயே வந்து உடச்சி விட்ருவோம். உடச்சி விட்டு போயிடும். உடச்சி விட்டுச்சுல. அதான் இதை இங்கே இங்கே கூட மாட்டோம். இங்கே வந்து உடச்சிட்டு போயிருக்கு. இது மாதிரி மாறாக இருக்கிறதெல்லாம் உடச்சிருக்கு. மாறாக இருக்கிறதெல்லாம் உடச்சி விட்ருங்க. ரெண்டாம் மூணாக உடச்சி விட்ருங்க. நம்ம வந்து அதை அப்படியே எடுத்து விட்டுட்டு நம்ம அடுத்தது என்ன பண்ணுறோமோ அதை ஓட்டி போட்டுக்க வேண்டியதான். ஓரளவுக்கு இந்த மாதிரி புல் இருக்க காடு இருந்துச்சுன்னா ஓரளவுக்கு நல்லா ஓட்டிடலாம். கண்டிப்பாக கண்டிப்பாக. இந்த மாதிரி மாறு எதுவும் இல்லாமல் புல் மட்டும் இருந்துச்சுனா கூட நல்லா ஓட்டிக்கலாம். சரிங்கண்ணா. இது மாதிரி சுத்திக்கிட்டு தான் ப்ராப்ளம் சொன்னீங்களா? ஆமாம். என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா ஒழுங்காக வெளியே வராது. உலக ஓட்டும் போது ப்ராப்பராக இருக்காது அந்த இடத்த மட்டும். இது மாதிரி இருக்கிற சுற்றி எடுத்து விடணும் நம்ம.
இப்போ நான் வந்து இந்த மினி வீடரை வந்து நான் ஓட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி பார்த்தேங்க. ஃபஸ்ட்டு நான் ஓட்டுறது எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். பார்த்துட்டு பின்னாடி இது எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன், என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத சொல்கிறேன். இப்போ இந்த மினி மீட்டர் நான் வந்து ஓட்டி பார்த்தேன். ஓட்டி பார்க்கும்பொழுது ஓரளவுக்கு வந்து ஈஸியாக தான் இருந்துச்சு. இதில் இருக்க கண்ட்ரோல் சிஸ்டம்லாம் ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம ஈஸியாக வந்து ஓட்டுற மாதிரி தான் இருக்குது. ஃபார்வேர்டு, ரிவர்ஸு, எத்தனை கீர், எப்படிலாம் கீர் போடணும் அப்படிங்கிறது எல்லாமே வந்து இதில் ஈஸியாக தெரிஞ்சிருக்கு. நம்ம வந்து புதுசாக வாங்குகிறோம் அப்படின்னா இதை நம்ம வந்து ஈஸியாக வந்து ஓட்டி கற்றுக்கலாங்க. ஜென்ரலாக தெரிஞ்சால் போதும், அது மாதிரி தான் இருக்குது. ஹேண்ட்லிங்கும் வந்து ஈஸியாக இருக்குது. லேடிஸ் ஜென்ஸ் ரெண்டு பேருமே யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஆறாவது படிக்கிற பையன் ஓட்டுறான். அதான் இந்த ஓனர் கூட சொல்கிறாங்க, இப்போ ஒரு ஆறாவது படிக்கிற பையன்லாம் கூட இதை ஓட்டிகிட்ருக்கான், வீட்டில் அவங்க வயலில் வந்து ஓட்டுறதுக்காக ஓட்டிகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோதாங்க, இந்த மினி வீடரை பற்றி ஒரு ஓவராலாக ஒரு வியூ பார்த்தாச்சு. நம்ம இந்த வீடியோ கொடுத்ததுக்கு ஒரு நன்றி சொல்லி முடிச்சுக்கலாம் வீடியோவை. உங்களோட நேரத்தை ஒதுக்கி நம்ம சேனலுக்கு வந்து வீடியோ கொடுத்ததுக்கு நன்றிங்கண்ணா. ரொம்ப நன்றிங்க.